சேது, நான் தான் மிதித்தேன். நீங்களா? சேது, யஸ் சார். கூப்பிட்டீங்களா சார்? சார், சேது, என்னடாது? நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டா பியூனா? டேய், எனக்கு நீ எப்பவுமே ஃப்ரெண்டு தாண்டா. உட்காரலாமா? ப்ளீஸ் சிட் டவுன், கம் மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். சேது, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சேது, சேது, ரேகாவும் நானும் மத்தியானம் சாப்பாடு வெளியே போறோம், அதனால நீ தான். சிகரெட் இருக்க? இந்த உனக்கு இப்ப பணம் வேணும். ரேகா கூட போறதுனால பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டு போனோம். அப்புறமா அவளுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி தரணும், அதனால பணம் அதிகமா செலவாகும். ஆனா வட்டி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? ரகு, நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். நல்ல நண்பன். வெளியே 7 வட்டிக்கு வாங்கியிருக்கேன், உங்களுக்கு 5 வட்டிக்கு தர்றேன். மொத்தமா 2000 ரூபாய் வச்சுக்கங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன? உங்களை ஒரு தடவை டா போட்டு கூப்பிடலாமா? அவ்வளவுதானே? எங்க அதை கொடு. மிதிச்சிருது. பீடி குடிடா. கெட் அவுட். போதுங்களா? ஸ்வீட். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க சார். மொண்டோ திங்கிற ஐட்டத்தை சொல்றத அத உட்கார்ந்து இருக்குது அந்த ஐட்டத்தை சொன்னேன். ஹலோ, ஜஸ்ட் அமிட் சார், நீங்க கேட்ட கால். ஹலோ, யாரு? சேதுவா? டேய், நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன், யாராவது கேட்டா சொல்லு. சே, பைடா போன. தம்பி. எஸ் தம்பி, சும்மா சொல்லக்கூடாது. யூ ஆர் வெரி லக்கி. நல்ல சார். தேங்க்யூ. I love you. Touch boy. சரியா எனக்கு இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னது பத்திதான். என்ன சொன்னேன் மிஸ்டர் ராகு? உங்க வைஃப் பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. ஓகே, ஆனா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்களும் உங்க கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லையா? எதிர்பார்க்கலாம், ஆனா நான் லட்சுமிக்கு எந்த குறையும் வைக்கிறது இல்லையே. அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதுமா? எனக்காவது அவங்கள ஹாலிடேஸ்ல வெளியில கூட்டிட்டு போனதுண்டா? அவ கேட்டது இல்ல. ஏதாவது பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? அதுவும் அவ கேட்டது இல்ல. கேக்கலா கேக்கலானா? இது சரியில்ல. இன்னைக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? வீட்டுக்கு போகும்போது உங்க வைஃபுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போறீங்க. அப்புறம் பாருங்க வரவேற்ப பிரமாதமா இருக்கு. லக்ஷ்மி, ஐயோ, என்ன நம்பவே முடியலங்க. ஏன் சொல்ற? இல்ல, நான் பாக்குறது கனவா இல்ல நினைவான்னு என்னால நம்ப முடியல. நீங்க கத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது கனவு இல்ல நினைவுன்னு. அப்ப ஒண்ணே இல்ல, நீ கிளியணும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, யார் யாரு கிளினா என்ன? அப்ப நான் உன கிளறேன். ரகு, ரகு, ரகு! ஐயோ, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்களா? போய் அராவராஜ். இடியட், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? சீக்கிரம் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஐயோ, ஐயோ, ரேகா கூட போனியே, என்னாச்சு? 350 ரூபாய் 70 காசு ஆச்சு. மூஞ்சிய பாரு, போடா. பொட்டியங்கடா, போடா. புடவெல்லாம் போய் வாங்கணும். என்னது?
ஐயோ, நல்லா வளர முடிய அங்கே இங்கே வெட்டி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேன். லக்ஷ்மி, பளபளக்கும் பட்டு, ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி நானே செலக்ட் பண்ண தெரியுமா? அண்ணன் செலக்ஷன் பிரமாதம். இல்லன்னி, ஆமா, உங்க அண்ணன் செலக்ஷன் நீ தான் மெச்சுக்கணும். ஏற்கனவே இந்த கலர்ல எனக்கு ரெண்டு புடவை இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணனுக்கு திடீர்னு இந்த ஆசை ஏன் தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. எனங்க, என்ன விலை? ஜஸ்ட் 1000 ரூபீஸ். புரியலையே, 1000 ரூபா. இதுல 1500 ரூபாய் போட்டிருக்க. எனக்காக 500 ரூபாய் கம்மி பண்ணாங்க. அந்த கடைக்காரன் உங்க மச்சானா? என்ன நீ பின்ன ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு புடவை பத்தி ஏதாவது தெரியுமா? 800 ரூபாய் புடவை 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. விடுங்க நீ, இப்பவாது பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் தோணுச்சுல்ல, அத நினைச்சு பெருமை பறது. சரி சரி, நீ போ, மாமா தூங்கிட போறாரு, மாத்திரை எல்லாம் எடுத்து வை. அப்பா, இந்த வீட்டுல நல்லதே சொல்லக்கூடாதே. நல்லதும் செய்யக்கூடாது. ஒண்ணு இல்ல. சேது, 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 சேது. சார், கூப்பிட்டீங்களா? உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? 2000 ரூபாய். என் பொண்டாட்டி 2500 இருந்துச்சு. நீ எனக்கு எப்பவும் போட்டு தருவியே நினைச்சு கொண்டு போயிட்டேன். உன்ட வாங்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடா. உன் சீட்டை கிடைக்க எனக்கு உரிமை இருக்கு. கெட் அவுட். ரகு, வேண்டாம். சார், ஹலோ, கம் இன், சிட் டவுன். சேது ரொம்ப நல்லவர். சேது, ஆமா, நல்லவன் தான். கொஞ்சம் அதிகமா பேசுவாரு, ஆனா அவரை மாதிரி ஒரு உண்மையான நண்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம், இடியட். நான் சிபாரிசு பண்றதா தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி வச்சுக்கோங்க. இவளை கட்டிக்கோ, அவளை வச்சுக்கோ. என்ன சொன்னீங்க? வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இன்னோ வச்சுக்கோங்க, 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 வச்சுக்கிறேன். மேனேஜர் சார், ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ ரேகா சொன்னதுக்காக ஒண்ணு நான் வேலையில வச்சிருக்கேன்டா. நீங்க வச்சுக்கிட்டே சரி. ரேகா உங்க கூட மட்டும் நெருக்கமா பழகுதே, அது ஏன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, சொல்றேன் கேளு. என் பழக்க வழக்கங்கள், என் பர்சனாலிட்டி. பழக்க வழக்கம்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். பர்சனாலிட்டின்னு மட்டும் சொல்லாத. ஏன்? பர்சனாலிட்டியை பார்த்து பழகிறதா இருந்தா ரேகா என் கூட பழகிருக்கணும். வெறுப்பு பிஞ்சிடும். தேங்க்யூ. அது கிடக்கட்டும். 4ஆம் கிளாஸ்ல இருந்து நான் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போய் இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கியா? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு கௌரவமா இருக்குமே பாக்குறேன். அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லடா. நல்லவேளை வண்டியில யாருமே இல்ல. ரொம்ப நன்றி. அது சரி, அடிக்கடி பொண்ணுங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறியே, நீ அவனை பாக்கு பீச்சு பிக்கப் பண்ணி பண்ணிட்டு இருக்கியா? ஒண்ணும். அப்ப உனக்கு எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? ஆஃப்டர் ஆல் இந்த ட்ரெஸ் போட்டுருக்கிற நானே வகை வகையா? வகை வகையா பாக்கலன்னா அது தப்பு இல்ல. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கடா. என்ன என்னடா படம் சொல்ற? என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க கூட பழகணும்டா. அங்க பார், என்ன பல்லவன் பஸ் நோ, அதுக்கு முன்னாடி பார், பல்லவிங்க ஃபுல் போர்ஸ்ல நிக்கறாங்க. ஏய், எல்லாம் ஏன் ஆளுங்க? நம்ம ஆளுங்கன்னு சொல்ற. சரி, நம்ம ஆளுங்க. ஹாய், ஏய், கலர் கலரா நிக்குதுடா. சிவகா, பாத்து நிறுத்தி இடம் விட மாயிராம. ஹலோ கேர்ள்ஸ், குட் ஈவினிங் மிஸ்டர் ரகு, நல்ல வேளை வந்தீங்க. வாங்க ஏறுங்க. டேய், இறங்குடா, நடந்து வாடா. எனக்கு காது நல்லா கேக்கும், அங்கிருந்து சொன்னாவே போதும். இந்த நோன்றவை எல்லாம் வச்சுக்காது. வாரத்துக்கு 3 நாள் இவங்க பஸ் இதே மாதிரி பிரேக் டவுன் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு மட்டும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு வசதியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. யாருங்க இவரு? இவனா ஆபீஸ் பியூன். அதானே பார்த்தேன். ரகு, ரகு, இதுக்கு முன்னா கார்ல ஏறினதே இல்லையா? அவன் எங்க ஏறி இருப்பான்? அவன் ஒரு காட்டான், அதுவும் பென்சில வேற ஏறி இருக்கான். அதெல்லாம் பாத்திருக்கேன். நீங்க முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. பார்த்து தாண்டா ஓட்டுறேன். ரகு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா?
எப்படி திடீர்னு என் வலது கையில வளையல் வந்தது? மடையா முண்டம், அது அவங்க கைடா. சாரிம்மா. என்னடா? இல்ல இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. என்னது? இல்ல என் கையில கிள்ளி பாக்குறேன்னு நினைச்சு அவங்க கையில தெரியாம கிள்ளிட்டேன். கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் மடையன். எதது எங்க இருக்குன்னு தெரியலையே. கைய கடை வச்சுட்டு நேர பாடுறா. சும்மா இருக்க மாட்டியா? முன்னாடி பார்த்தா ஒரே முடியா இருக்கு. அங்க பாருங்களே, நம்ம வண்டி மாதிரி இல்ல. பை பை கேர்ள்ஸ். நம்ம வண்டியே தான். வீடு வரைக்கும் துணிக்கி வரட்டுமா பாப்பா? பை. டட்டடா. தலைவா, சூப்பர் பார்ட்டிங் நிக்கறாங்க. வாங்க வாங்க. ஹலோ, இது உங்க வண்டி மாதிரி தான். கூச்சப்படாதீங்க, யோசிக்காதீங்க, வாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, வேகமா வர்றாங்க. வந்துட்டாங்க. கொஞ்சம் அப்பா. ஓகே, சொன்னது புரிஞ்சது இல்ல. ஏண்டா பின்னாடி பாக்குற கண்ணாடி ஓம் பக்கம் திருப்பிக்கிட்டா? கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கிறா ரகு. சரி. நீங்க நீங்க வாயில சிகரெட் வச்சுட்டு ஓட்டினா எவ்வளவு ஸ்டைலா இருக்கும். அப்படியா? சிகரெட் பிடிச்ச ஸ்டைலாவா இருக்கு? காலையில இருந்து 4-5 பாக்கெட் ஆச்சு, இதுக்கு மேல புடிச்சா நெஞ்சு எகிரிடும். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பக்கத்துல வாங்க. பரவாயில்ல. கட்டப்புறமா சரின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓட்ட கஷ்டமா இருக்கு. வேண்டாம். ஏதோ பொம்பளை ஆச்சேன்னு 60-லே போயிட்டு இருக்கேன். இல்லனா நம்ம ஸ்பீடே 90-100 தான். சும்மா கியா. ஆமா, வீட்டுல இருக்கவங்க ரொம்ப பயப்படுவாங்களே. ஏமா, வீட்டை பத்தி ஞாபகப்படுத்தி விடுற. வீட்டுக்கு போனாவே ஒரே டென்ஷன் தான். சார், நாங்க இறங்குற இடம் வந்துருச்சு. அன்னைக்கு இதை விட தூரத்துல நிறுத்தணும் சார. இங்கதா நிறுத்தணுமா? இங்கே வா. இல்ல இங்கதான். இறங்கியா? ஐயோ, இறங்க. பை ரகு. பை பை கேர்ள்ஸ். சேது, நீ வேணாடா. நோ, இவங்க இறங்கினதுக்கு அப்புறம் நான் இறங்கிறேன். டேய், நானே உங்களை இறக்கி விட்டுறேன். எங்கங்க போனோம்? ரகு 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 ரகு, நிறுத்துடா, நானும் வர்றேன். துரோகி, மங்களகரமான பார்ட்டியை தள்ளிட்டு போறான். சரி, தள்ளிட்டு போ.